டேய், அவனை வெட்டி போட்டு என் பொண்ணு எடுத்துட்டு வாங்கடா. என்னது? உன்னை வெட்டி போட்டு என் பொண்ணு எடுத்து வர சொன்னேன். இவ்வளவு கூட்டிட்டு போறதுக்கு என்ன எதுக்கு வெட்டணும்? இவ்வளையே சாதாரணமா கூட்டு போலாம்ல. ரத்தம் வராம ஆட்டு தலையை வெட்ட முடியுமா, இல்ல தண்ணி வராம இளநியத்தான் வெட்ட முடியுமா? கண்டிப்பா இங்க ஃபைட் நடந்தே ஆகணும். என்ன வில்லனுக்கு பக்கத்துல இருந்தாலே கிறுக்கு கேன பசங்களா தான் இருப்பீங்களா? உங்க பொண்ணை கூட்டு போங்கயா. டேய், அவன் நம்மள பார்த்து பயப்படுறான். நான் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இவங்களை பார்த்து எனக்கு பயமும் இல்ல, இவன் மேல இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி ராஜஸ்தான் ஃபுல்லா சுத்திட்டு வந்தது எனக்கு தெரியாத நினைச்சியா? சின்ன பொண்ணா? ராத்திரி உன் பொண்ணு என்ன பண்ண வந்தான்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வையே, இங்கேயே தூக்கு போட்டுக்குவேன். டே, அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான், அதை பார்த்துட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? டீ சாப்பிட சார். டீ அப்புறம் கூட குடிக்கலாம்டா. டேய், என்னடா ஒரு அடிக்கே திரும்பி வந்துட்ட? இடி மாதிரி அடிக்கிறான் சார். அதுக்கு முந்தானத்து பல் வலிக்குதுன்னு பல் டாக்டர்கிட்ட போனோம் சார். ரொம்ப வளர்ந்துருச்சு, புடுங்க ஒரு வாரம் ஆகும்னு சொன்னார் சார். அவன் தோல்ல தான் அடிச்சான். டேய், அதாவது அவனுக்கு பல் போய் ஞானம் வந்துருச்சு, மருந்து இல்லாம பல்ல புடிங்கிட்டல சுருன்னு இருக்கும். வீட்டுக்கு போய் ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பத்து பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த பத்து பேர் பல்லையும் உடைக்க சொல்லுங்க பாப்போம். என்ன, நீ ஒருத்தன் அடிச்சா நாங்க சும்மா இருந்துருவோமா? பத்து பேருக்கு மேல இன்னும் எங்க கிட்ட இருக்காங்க. இத பாரு, நானும் ஒருத்தனை மட்டும் அடிக்க மாட்டேன், உங்களை பத்து பேர் வந்தாலும் அடிப்பேன். முன்னாடி உடம்பு சரியில்லை, பாத்துக்க முடியாது. உனக்கு வெக்கமா இல்ல? சேத்துல பண்டிகை வாழ்ந்து நீயும் வாழ்ற வெக்கமான சூடு சுரணை எதுவும் இல்ல? அங்க யாருமே இல்லையா சார்? இருந்தா சும்மா இருப்பாங்களா? இப்ப உதாரணத்துக்கு நீங்களே இருக்கீங்க. உனக்கு கோட் ஒரு கேடு, ஷர்ட் ஒரு கேடு, பேண்ட் ஒரு கேடு, டை ஒரு கேடு, அப்படியே சோளக்காட்டு பொம்மை மாதிரியே இருக்க, தரித்திரம் பிடிச்சவன அப்படின்னு திட்டணும். திட்ட முடியாது இல்லையா? திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிட்டு அப்புறம் எதுக்கு சார் ரெஸ்பெக்ட்? நான் வெரி ரேரா தான் கொடுப்பேன், கொடுக்கும்போது பிடிச்சிக்க. ஏதா ரெஸ்பெக்ட்? இப்போதைக்கு ரெஸ்பெக்ட் மட்டும் தான் கொடுப்பீங்களா, இல்ல வேற ஏதாவது கொடுப்பீங்க? உங்க பொண்ணை நீங்க கூட்டு போங்க. சிவாஜி என்ன பேசுற? நான் கரெக்டா தான் பேசுறேன். உன் கூட சுத்தினால தான் உங்க அப்பா என்ன முதுகுல குத்திட்டான். அந்த காயம் கூட இன்னும் ஆறல. இவ்வளவு ரொமான்ஸ்க்காக இவ்வளவு பெரிய வயலன்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. நீ கிளம்பு தாயே, கிளம்பு. கார்ல உட்காந்து தொலை. என்னடா கார்ல உட்காந்துக்கோமா? இவளுக்கு ஒரு பாடி கார்டு தரேன். என்னடா பாக்குற? இன்னொரு தடவை இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்த உட்கார்ற இடத்துலயே சொறி விடுவேன். எல்லாரும் கிளம்பி போறாங்க, கூடாரத்தை அவுத்துட்டாங்க. இனி மருந்தும் நமக்கு கிடைக்காது. என்ன தப்பு பண்ணோம்? நம்ம சாமி நம்மளை விட்டு போயிடுச்சு. சாமி நம்மளை விட்டு போகலடா.
இப்ப போகணுங்கிறது விதி. அவர் நம்மளை பத்தி தான் நினைப்பாரு, நம்ம வேலையத்தான் பார்ப்பாரு, திரும்பி வருவாரு. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எடுத்து சொன்ன, அது தப்பு. அவங்க அப்பா அம்மா இறந்த உடனே நீங்க பாட்டுக்கு அவங்களை விட்டுட்டு போயிருந்தீங்க, அவங்க நிலைமை என்ன இருக்கு? அவங்க அனாதை ஆயிருப்பாங்க. அதை நான் எடுத்து சொன்னேன், அது தப்பு. அனாதை ஆக வேண்டிய அவங்களுக்கு அத்தைங்கிற உறவோட ஆத்திரத்திலேயே ஒரு பாசத்தை காட்டினீங்களே, அதை நான் எடுத்து சொன்னேங்க, அது தப்புங்களாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்ட ஆம்பளைகள் எல்லாம் வந்திருப்பாங்க, இவங்களுக்காகத்தான் நீங்க அதையெல்லாம் தியாகம் செஞ்சீங்க. அதை உங்களுக்கு புரியலீங்க.